ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் மகாபெரிவாளை தரிசனம் பண்றதுக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தா. அன்னைக்கு மகாபெரிவாளை தரிசனம் பண்ண ஏகப்பட்ட பக்தர்கள் வந்திருந்தா. கூட்டம் அலமோதித்து இந்த பெண்மணியோட முறை வந்தப்போ பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. அவளை உத்து பார்த்த மகாபெரிவா, எப்பவும் எதுக்காவது பயந்துட்டே இருக்க, நான் சொல்றது சரிதானே அப்படின்னார். அந்த பெண்மணி சிரிச்சுண்டே, ஆமா பெரியவா, எனக்கே தெரியுது, நான் தேவையில்லாததுக்கெல்லாம் பயப்படுறேன். அந்த பயத்திலேருந்து வெளியில வரத்துக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்னு சொன்னா. அதுக்கு பெரியவா, கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு உனக்கு பிரகலாதன் சரித்திரம் தெரியுமான்னு கேட்டார். தெரியுமான்னு கேட்கிறாருன்னா அவர் ஏதோ சொல்ல போறாருன்னு அர்த்தம். பெரியவாளே தொடர்ந்து பேசினார். ஹிரண்யகசிபுவோட பிள்ளைதான் பிரகலாதன். எப்ப பாரு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவனை நமோ நாராயணான்னு சொல்லக்கூடாதுன்னு ஹிரண்யகசிபு ரொம்ப சித்திரவதை பண்றான். ஆனா பிரகலாதன் எதுக்கும் பயப்படல, நாராயணன் நாமத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தான். அதனாலதான் நாரத பராசர புண்டரீக பிரகலாதன் முதல் நான்கு பக்தர்கள்ல ஒத்தனா இடம் பிடிச்சான். கடவுளை உண்மையா நம்புறவனுக்கு பயமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பெரியவா, நான் ஒரு நரசிம்மர் மந்திரம் சொல்லித்தரேன், அதை தினமும் 9 தடவை சொல்லிட்டு வா, உனக்கு இருக்கிற பயமெல்லாம் போயிடும், தைரியலட்சுமி உன்னை தேடி வந்துடுவான்னு சொன்னார். இதை இவாளுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அந்த மந்திரத்தை நான் 9 முறை சொல்கிறேன், இதை சொன்னாலோ கேட்டாலோ பயம் போயிடும், எல்லோரும் சொல்லி பயனடைவோம். இதோ அந்த மந்திரம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் ரிசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் ரிசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். இதன் பொருள், கோபம் வீரம் தேஜஸ் கொண்ட மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மரே, எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் உன்னிடமிருந்து தவறு செய்பவர்கள் யாராலும் தப்பிக்க முடியாது. எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் காட்டி எல்லாமும் நீயாக இருக்கின்றாய், உன்னை மனதார வணங்குகின்றேன். பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி நரசிம்மரை மனசார நினைச்சிட்டு வழிபட்டா தீர்க்க முடியாத கஷ்டங்கள்லாம் தீரும்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நரசிம்மரை வழிபடும் போது மனசில் தைரியம் அதிகரிக்கும், உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் போயிடும், எதிரிகள் தொல்லை சுத்தமாக இருக்காது, கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். இப்படி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை உடனடியாக போக்குற சக்தி இந்த நரசிம்ம அவதாரத்தில் உண்டுன்னு சொன்னால் அது சத்தியமான உண்மை. அனைவரும் சொல்லி பயனடைவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரர்.